ஹாலிவுட்டின் முன்னணி இயக்குநர்களில் முக்கியமானவராக இருப்பவர் ஜேம்ஸ் கேமரூன். ஏலியன், தி டெர்மினேட்டர், டைட்டானிக் என சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர். இவரின் படங்கள் உலகம் முழுவதும் வசூலை குவிக்கும். இவரின் இயக்கத்தில் வெளியான டைட்டானிக் திரைப்படம் உலகத்திலேயே அதிக வசூலை பெற்ற திரைப்படம் என்கிற பெருமையை பெற்றது. அதன்பின் அந்த படத்தின் வசூலை ஜேம்ஸ் கேமரூன் அடுத்து இயக்கிய அவதார் திரைப்படம் முறியடித்தது. உலகமெங்கும் பல மொழிகளிலும் வெளியான இந்த திரைப்படம் பல ஆயிரம் கோடி வசூலை பெற்றது. ஒரு புதிய உலகை ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்திருந்தார் ஜேம்ஸ் கேமரூன். 2009 வருடம் வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது. முதல் பாகம் சூப்பர் ஹிட் அடிக்கவே இப்படம் இன்னும் 5 பாகங்கள் வெளியாகும் என ஜேம்ஸ் கேமரூன் அறிவித்தார். அதோடு ரிலீஸ் தேதிகளையும் அறிவித்தார். அதன்படி 13 வருடங்கள் கழித்து 2022 வருடம் அவதார் படத்தின் 2 பாகம் வெளியானது. The way of water has no beginning and no end. முதல் பாகம் நிலத்தோடு தொடர்புடையது எனில், 2 பாகம் நீரோடு தொடர்புடையதாக இருந்தது. படத்தின் தலைப்பே அவதார் தி வே ஆஃப் வாட்டர் என வைக்கப்பட்டிருந்தது. தலைப்புக்கு ஏற்றது போல அப்படத்தின் பல காட்சிகளும் தண்ணீரிலேயே எடுக்கப்பட்டிருந்தது. இந்த படமும் பெரும் வெற்றியை பெற்று வசூலை அள்ளியது. தமிழிலும் மொழி பெயர்க்கப்பட்டு இப்படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. இதையடுத்து 3 பாகம் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் அவதார் படத்தின் 3 பாகம் தொடர்பான அறிவிப்பை ஜேம்ஸ் கேமரூன் வெளியிட்டிருக்கிறார். இந்த படத்திற்கு அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ், அதாவது அவதார் நெருப்பும் சாம்பலும் என தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த படம் அடுத்த வருடம் டிசம்பர் 19 உலகமெங்கும் வெளியாகும் என அவர் அறிவித்திருக்கிறார்.